மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க. பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கொல்கத்தா ஹாஸ்பிட்டலில் கடந்த 9ஆம் தேதி பெண் பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். சம்பவத்தை கண்டித்து முதலில் கொல்கத்தாவில் பயிற்சி டாக்டர்கள், மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களைத் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் முழுதும் போராட்டம் வெடித்தது. டாக்டரின் கொலைக்கு பின்னால் நடந்த கொடூரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் பல தரப்பினரும் போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இன்று நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி காலை 6 மணிக்கு துவங்கிய டாக்டர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் நாளை காலை 6 மணி வரை நடக்கிறது. ICU வார்டு நோயாளிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவசர சிகிச்சை பிரிவும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அறுவை சிகிச்சை பிரிவு, வெளிநோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்படாததால் நாடு முழுதும் நோயாளிகள் சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். वो गलत हुआ है और जो गलत किया है लोगों ने उसको सजा होना चाहिए और वैसा होना नहीं चाहिए. डॉक्टर लोग अपने तन मन धन से वो अपनी सेवा दे रहे और उनके सरकार ने उनको सपोर्ट करना चाहिए और जो लोग हैं जनता उन्होंने भी उनको सपोर्ट करना चाहिए. उनकी सुरक्षा का पूरा इंतजाम सरकार ने करना चाहिए और ऐसा नहीं होना चाहिए किसी के ऊपर भी. और क्योंकि डॉक्टर लोग एक लोगों के लिए देवदूत जैसा है, इसलिए उनके लिए ऐसा कुछ होना नहीं चाहिए. और सरकार ने जो जिसने वो किया है वो उसके लिए पूरा जो सजा है वो देना चाहिए. मद्रास मेडिकल कॉलेज. सो वी ऑल नो अबाउट द ट्रेजिक इंसिडेंट दैट हैज हैपेंड 1 वीक बैक. सो यस्टरडे वी ऑर्गेनाइज्ड अ साइलेंट रैली from here to the main block. So today, in accordance with the Indian Medical Association, we are going for an OP boycott and boycott of all elective services. Emergency services will happen so that the general public don't get affected. So all we are asking for is the justice that is needed for the victim and their family. We are with them and we hope that justice will be served. And it has been 1 week, but no serious investigation has been done into the case. So some scapegoats have been getting arrested. The original culprits are still out there. So we hope the investigation will be kindled, it will be get fastened, and the culprits will get arrested soon.